வணக்கம். பொறுப்புடனும் பொது நலத்துடனும் B55 இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் SM அசீம் அகமது. இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இயேசு பிறப்பை கொண்டாட முழு நாடும் தயார் நிலையில். தேவாலயங்களின் பாதுகாப்புக்கு 7500 போலீசார். யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படவில்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர். காசா மோதல்களினால் பெத்லஹேமில் நத்தார் இல்லை. இனி விரிவான செய்திகள். சமாதானத்தின் செய்தியை உலகிற்கு எடுத்து வரும் இயேசு பிரானின் பிறப்பை நினைவு கூறும் நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகின்றது. உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவர்களுடன் இலங்கையில் வாழும் கிறிஸ்தவ பக்தர்களும் நத்தாரை வரவேற்க காத்திருக்கின்றனர். நள்ளிரவு பிரதான ஆராதனை வத்திகான் செயின்ட் பீட்டர்ஸ் பெஸ்லிகா தேவாலயத்தில் பரிசுத்த பிரான்சிஸ் பாப்பரசர் தலைமையில் இடம்பெறும். இதில் அடங்கியுள்ளன மனித சமூகத்தின் மீட்பாளரான இயேசு கிறிஸ்து மனித சமூகத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளார். இதே நேரம் நத்தார் உதயமாக்கும் பிரதான தேவாராதனை வத்திகானின் செயின்ட் பீட்டர் பெஸ்லிகா தேவாலயத்தில் இடம்பெறும். பரிசுத்த பிரான்சிஸ் பாப்பரசர் தலைமையில் தேவாராதனை இடம்பெறுவதுடன் இதில் கலந்து கொள்வதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்துள்ளனர். இதேவேளை உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உட்பட இலங்கை கிறிஸ்தவர்களும் நத்தாரை மகிழ்ச்சியாக கொண்டாட தயாராகி வருகின்றனர். சகல தேவாலயங்கள் மற்றும் வீதிகளில் நத்தார் அலங்காரங்கள் காணப்படுகின்றன. நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் விசேட தேவாராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதே நேரம் நத்தாரை வரவேற்பதற்காக பல இடங்களில் அலங்காரங்களும் விசேட நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் வீதிகளிலும் அலங்கார மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நத்தாரை கொண்டாட தயாராகின்றனர். கிறிஸ்தவர்கள் கூடுதலாக வாழும் நகரங்களில் நத்தார் அலங்காரங்களை காண முடிந்தது. பெந்தர சுற்றுலாபுரிக்கு சுற்றுலா பயணிகள் பெரும் எண்ணிக்கையில் வருகை தருகின்றனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் கலந்து கொள்ளும் விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவர்களின் பொழுதுபோக்குக்கான நத்தாருடன் தொடர்புடைய வைபவங்களை ஏற்பாடு செய்ய அப்பகுதியுள்ள ஹோட்டல் முகாமைத்துவங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதே நேரம் நத்தாரை முன்னிட்டு விசேட ரயில் மற்றும் பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிவேக வீதியில் விசேட பஸ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நத்தார் பிரதான தேவாராதனை அதிவணக்கத்திற்குரிய கல்தினால் மேற்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கட்டான ஹல்பி தேவாலயத்தில் இன்று நள்ளிரவு இடம்பெறும். அனைவரும் ஒன்றிணைந்து இம்முறை நத்தாரை கொண்டாட ஒன்றிணையுமாறு அதிமேற்றானியாரின் தொலைத்தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் சகல மக்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதே நேரம் நீர்கொழும்பு சீத்தாந்திரி மாதா தேவாலயத்திலிருந்து நத்தார் நள்ளிரவு ஆராதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய சுயாதீன தொலைக்காட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு துணை ஆயர் அதிவணக்கத்திற்குரிய மேக்ஸ்வெல் சில்வா ஆயர் தலைமையில் தேவாராதனை இடம்பெறும். தலவில புனித அன்னியர் தேவாலயத்தில் இன்று நள்ளிரவு இடம்பெறும் தேவாராதனைகளை லக்கண்ட வானொலி நேரடியாக ஒலிபரப்ப உள்ளது. நத்தாரை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகால் தல்துவ தெளிவுபடுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உணர்த்தும் ஒளி விழாக்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஒளிவிழா நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் எஸ் சிவலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சமய தலைவர்கள் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இயேசு பாலகன் பிறப்பினை குறிக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நத்தார் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகரம் விழா கண்டு வருகின்றது. மட்டக்களப்பு நகரில் கழிவு போத்தல்களினால் வடிவமைக்கப்பட்ட சுமார் 40 அடி உயரமான கிறிஸ்துமஸ் மரம் ஒளியூட்டப்பட்டு நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க செயல்பாட்டினால் இவ் அழகிய கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் சிவலிங்கம் தலைமையில் திறப்பு விழா இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் இயேசு பாலகனின் பிறப்பை குறிக்கும் ஒளி விழா நிகழ்வு ஓசானம் விசேட தேவியுடைய சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் ஓசானம் ஒன்று கூடல் மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னைய ஆண்டகை தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இறைவனின் குழந்தைகளான சிறுவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணரும் ஒளி விழா கலை நிகழ்வுகளாக நடனம் கிறிஸ்துமஸ் கீதங்கள் கரோல் கீதங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன.
இலங்கை நம்பிக்கை பங்காளர் அமைப்பின் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் கலை விழா ஜிந்திப்பட்டி நீதிராஜ மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை இல்லம் தோறும் நற்செய்தியின் பணிப்பாளர் அருத்ரு சி எஸ் தேவபாலசிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். லங்கா ஹோப் நிறுவன அகாடமி சிறுவர் பாடசாலை மாணவர்களின் சிறப்பு நத்தார் கலை விழாவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய சிறுவர்களின் நாடகங்களும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதம அதிதி அருத்ரு சி எஸ் தேவபாலசிங்கம், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக இணைப்பாளர் தேவதாஸ் சபரிமுத்து ஆகியோர் உரையாற்றினர். அக்கரைப்பற்று அசம்பிளி ஒப்கோட் திருச்சபை மண்டபத்தில் போதகர் ரவிகரன் தலைமையில் ஒளிவிழா நிகழ்வுகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அக்கரைப்பற்று அசம்பிளி ஒப்கோட் திருச்சபையின் நிர்வாக உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட கிறிஸ்தவ மக்கள் தயாராகி வரும் வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயேசு பாலகனின் பிறப்பை குறிக்கும் வகையில் மட்டுநகரில் இன்று பல கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வலம் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்றனர். நடனமாடி பொதுமக்களை மகிழ்வித்தனர். மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலக உத்தியோகத்தர்களினால் வருடாந்தம் நடத்தப்படும் ஒளிவிழா இம்முறையும் பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரத்னம் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலய அருட்தந்தை ஜி எம்ப்ரோஸ் இதனை ஆரம்பித்து வைத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவின் உடையரக்கட்டு பிரிவில் அமைந்துள்ள புனித யூதா தேவாலயத்தில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மர சிறப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பி ஜே ஜபரட்னம் அடிகளார் இதனை திறந்து வைத்தார். யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படுவதாக வெளியாகும் ஊடக அறிக்கைகளில் எவ்வித உண்மையும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அர்ச்சகருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் போலீசாரை விசேட கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டியிருப்பதனால் ஒரு சில வரையறைகளை மாத்திரம் மேற்கொண்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் ஹெரோயின் தொடர்பிலான 4,872 முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 9 கிலோவுக்கும் கூடுதலான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2,627 ஐஸ் போதைப் பொருள் தொடர்பிலான முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 4 கிலோ 600 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 5,000 மேற்பட்ட கஞ்சா முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 273 கிலோ கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 9,000 மேற்பட்ட கஞ்சா செடிகள் அழிக்கப்பட்டுள்ளன. 16,000 கிலோவுக்கும் கூடுதலான தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளன. 65,900 போதைப் பொருள் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 13,139 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 527 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 720 பேர் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றனர். 1,097 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்படவுள்ளனர். நடவடிக்கைகளுக்கு சகல தரப்பினரது ஆதரவும் கிடைத்து வருகின்றது. தொலைபேசி இலக்கத்திற்கு சிறந்த தகவல்கள் கிடைத்து வருகின்றன. யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படும் என ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. அடுத்த சில நாட்களுக்கு நிறுத்தப்படும் என கூறப்பட்டாலும் அது நிரந்தரமாக நிறுத்தப்படுவதில்லை. நத்தார் தினங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியிருக்கின்றது. பண்டிகை காலத்தில் மக்கள் வெளியிடங்களுக்கு செல்கின்றார்கள். அவர்களின் பாதுகாப்பு குறித்து பார்க்க வேண்டியுள்ளது. யுக்திய நடவடிக்கையில் ஈடுபடுத்தும் குழுவினரை வரையறுக்க வேண்டியுள்ளது. வேறு கடமைகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டியிருப்பதனால் இவ்வாறு வரையறுக்கப்பட வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் நடவடிக்கைகள் தொடரும். தொலைபேசி இலக்கங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் தகவல்களை வழங்க முடியும். ඒවගේම විශේෂම කියනට ඕන අපි ඔබ වෙත ලබා දුන්නු දුරකථන අංක වලට ඕනෑම වෙලාවක මේ ඇමතුම් ලබා දීමේ හැකියාව තියෙනවා. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் யுக்திய நடவடிக்கை மூலம் 1,534 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் 23 சந்தேக நபர்களின் சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யுக்திய நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 13,666 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,534 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இவர்களில் 99 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்படவுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகர்கள், குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் உறுப்பினர்கள் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். யுக்திய நடவடிக்கையை இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையினால் 9 கிலோ 82 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 கிலோ 679 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 272 கிலோ 667 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாவா, ஹேஸ், ஹசிஸ் உள்ளிட்ட மேலும் பல போதைப் பொருட்களுடன் போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் விசேட பிரிவு பட்டியலிட்ட 4,665 சந்தேக நபர்களில் 1,177 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தெற்கின் போதைப்பொருள் கடத்தக்காரரான சமன் கொல்லா என்பவரின் போதைப்பொருளை விற்பனை செய்யும் பிரதான சகாவான ரன்தொம்பே சலா என்பவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 1 gram 260 mg ஐஸ் போதைப்பொருளும் 440 gram குஸ் போதைப்பொருளும் 61 gram 50 mg கேரள கஞ்சாவும் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் மன்னார் ரமேஷின் போதைப்பொருள் விநியோகஸ்தராக செயல்பட்ட 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார். அவிசாவளி நாப்பாவல பகுதியை சேர்ந்த இவரிடமிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதே நேரம் துபாயிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை எடுத்து வரும் வடோவிட்டு அசங்க என்பவரின் சக ஒருவர் 2 gram 200 mg ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். கல்கிசே இங்கினிகஹதெனிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கைது செய்யப்பட்ட இச்சாந்தக நபர் மேலதிக விசாரணைக்காக கல்கிசே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களில் 113 போதைப் பொருள் பாவனையாளர்கள் உள்ளடங்களாக 250 பேர் கைது செய்யப்பட்டனர். 25 பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று அதிகாலை மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பில் 3 கைது செய்யப்பட்டனர். 1 kilo 565 gram கஞ்சாவுடன் மட்டக்களப்பு வவுனதீவில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யுக்திய போதை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் வவுனதீவு போலீசாருடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டனர். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான யுக்திய திட்டத்திற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முழு அளவிலான ஆதரவை தமக்கு வழங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இப்போராட்டத்தை வெற்றி கொள்ள பொதுமக்களின் ஆதரவு தமக்கு அவசியம் என அமைச்சர் டிரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கல்கிச சமூக போலீஸ் குழு உறுப்பினர்களை அறிவுறுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ஹோமாகமையில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் போலீசார் பாராட்டப்பட்டுள்ளதுடன் சன்மானங்களும் வழங்கப்பட்டன. நான் இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் வரை எந்த பலசாலி எதனை கூறினாலும் எதனை செய்ய முற்பட்டாலும் அதற்கு நான் இடம் அளிக்க மாட்டேன். முன்வைத்த காலை பின்னெடுக்கவும் மாட்டேன். இதனை எனக்கு முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி பக்கபலமாக இருந்து ஆதரவு வழங்குகின்றார். நான் அதே நிலைப்பாட்டில் உள்ளேன். நாம் ஒரு அடியேனும் பின்னோக்கி நகர மாட்டோம். எனினும் உங்கள் அனைவரது ஆதரவும் எமக்கு தேவை. இருக்கின்ற தகவல்களை தயவு செய்து எமக்கு பெற்றுத் தாருங்கள். எதற்கும் அஞ்ச வேண்டாம். தகவல்களை பெற்றுத் தருவோரை நாம் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என உத்தரவாதத்தை வழங்குகின்றோம். எமது போலீஸ் உத்தியோகத்தர்கள் எத்தனை மணி நேரம் வீதியில் இருக்கிறார்கள்? அவர்கள் சீருடை அணிந்து கொண்டு மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். எம்முடன் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இணைந்து கொண்டால் போதைப் பொருளையும் பாதாள உலகையும் ஒழிப்பது பெரும் காரியம் அல்ல. மத்ரவ்யை பாத்தாலே நெத்து கர்ணேக லுக்கு வெடக் நிமே අපි මහජන ආරක්ෂක ඇමතිතුමා එක්ක ජනාධිපතිතුමා කතා කරන්නේ හැම වෙලාවම මේ எமக்கு பெரும் தலையீடியாக உள்ள போதைப் பொருளை ஒழிப்பது தொடர்பாக ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் தொடர்பு கொள்ளும் சகல சந்தர்ப்பத்திலும் கூறும் ஒரு விடயமாகும். எமது அமைவிடம் காரணமாக கடல் மார்க்கமாக பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. அதனை கட்டுப்படுத்த புலனாய்வு துறையினரும் கடற்படையினரும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகமும் இணைந்து செயல்படுகின்றது. பாரிய முற்றுகைகளை மேற்கொண்டுள்ளோம். ஜனாதிபதி தலைமையில் இதனுடன் தொடர்புபடும் சகல பிரிவுகளையும் ஒன்றிணைத்து ஒரு பிரிவாக அமைத்து முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிடுகின்றனர். ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றி மறுபுறம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம். එකතු කළා ඒ සියලු දෙනා ඒ එක ඒකකයක හිටියාම තීන්දුව తీරන ගන්න ඉක්මනට පුළුවන්. செய்திகள் தொடர்கின்றன. அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஜனவரி மாதத்தில் மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிடிஏ தெரிவித்துள்ளார். அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் விண்ணப்பிப்பவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் இதனூடாக நலன்புரி திட்டத்தில் தகுதி பெற இடம் அளிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பிரதான நலன்புரி வேலை திட்டமாகும். உதவி கிடைக்க வேண்டிய அனைவருக்கும் உதவி வழங்குவதே ஜனாதிபதியின் நோக்கமாகும். அரசு உதவி கிடைக்க வேண்டியவர்களுக்கு உதவியை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இது ஒரு பாரிய சவாலாகும். முதலாவது கட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் முகம் கொடுத்த பிரச்சினைகள் எமக்கு தெரியும். தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது, அனுபவமுள்ள அரசு அதிகாரிகளை கண்டறிவது, அவர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளும் போது எதிர்நோக்கிய சவால்கள்
மற்றும் இவ்விடயத்தில் மீண்டும் விண்ணப்பங்களை கூற ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். விண்ணப்பிக்க தவறியவர்கள் இச்சந்தர்ப்பத்தில் உள்ளனர். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதிவேக பாதைகளில் கடமையில் உள்ள போலீஸ் விசேட அதிரடி படையினரை விலக்கிக் கொள்வது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதிவேக பாதைகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள விசேட அதிரடி படையினர் ஆற்றும் பணிகள், அங்கு எழும் பிரச்சினைகள் தொடர்பிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவின் தலைமையில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. அதிவேக பாதையில் திடீர் விபத்துகள் தீப்பற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பங்களிலும் குற்றச்செயல்களை தடுப்ப விசேட அதிரடி படையினர் செயல்படுவதுடன் அவற்றிலிருந்து விசேட அதிரடி படையினரை விலக்கிக் கொள்வது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இப்பணிகள் முறையாக முன்னெடுப்பதற்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவது மற்றும் மாற்று திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. உலகில் எந்த ஒரு நாட்டுடனும் ஒப்பிட முடியாத அளவு சிறப்பான சுகாதார சேவை இலங்கையில் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலித்த மகிபால தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலை, கண்டி தேசிய வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு விஜயம் செய்ததன் பின்னர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் வழங்கியுள்ள பணிப்புரைக்கேற்ப மேற்கொள்ளப்பட்ட இக்கண்காணிப்பு விஜயத்தில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாவலப்பிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிட தொகுதியையும் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித்த மகிபால ஆரம்பித்து வைத்தார். இதற்கென 45 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அக்கட்டிடத்தில் சகலவிதமான சிகிச்சை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. மக எழுப்பள்ளம பகுதியில் பயணிகள் பஸ் வண்டியொன்றுடன் யானையுடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ரணஜெயபுரவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் வண்டி காட்டு யானைகளுடன் மோதுண்டு மக இழுப்பல்லம பகுதியில் வைத்து விபத்துக்குள்ளாகியது. யானையில் மோதிய பஸ் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த மரத்தில் மோதியது. சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்துள்ளனர். போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவிசாவளி ரோயல் அகாடமியின் டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கொழும்பு பண்டார் நாயக்கன் ஞாபகத்தை சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ராயல் அகாடமியின் பிரதானி கலாநிதி எம் எம் லுக்மான் ஹக்கீம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பேராசிரியர் கே எம் எஸ் தம்மிக்க கலந்து கொண்டார். கௌரவ அதிதிகளாக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜே டி கரீம்தீன், கலாநிதி எம் சி ரஸ்மின் ஆகியோரும், விசேட அதிதிகளாக தேசிய கல்வி நிர்வாக விரிவுரையாளர் எம் ஜே எம் சனீர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஜெயரஞ்சன் யோகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஃபாத்திமா நுஸ்ரத் வரவேற்புரை நிகழ்த்தினார். கலாநிதி எம் என் லுக்மான் ஹக்கீம், பேராசிரியர் கே எம் எஸ் தம்மிக்க மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் ஆகியோர் உரையாற்றினர். கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான விருதுகளையும் பரிசில்களையும் அதிதிகள் வழங்கி வைத்தனர். அதிதிகளுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். ஆன்மீக எழுச்சி பேரணி கொட்டகலையில் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் 18 வருட பூர்த்தியை முன்னிட்டு அறநிறை எழுச்சி விழாவும் மலையகம் 200 விருது வழங்கும் விழாவும் கொட்டக்கலையில் இடம்பெற்றது. ஒன்றியத்தின் ஸ்தாபகர் பொதுச் செயலாளர் சிவசிறு சரேஸ்வர சர்மா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கொட்டக்கலை புகையிரத கடவைக்கு அருகாமையில் அறநிறை மாணவர்கள் மற்றும் சமய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்ட ஊர்வலம் இடம்பெற்றது. அறநிறை மாணவர்களின் பாரம்பரிய இசையான தப்பு, கோலாட்டம், கரகாட்டம், காவடி உள்ளிட்ட பல கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழ்நாடு திரு கைலாய ஸ்ரீ கந்தர் பரம்பரை சூரியனார் கோயில் ஆதியினம் ஸ்ரீ காரியம் சிவநெறி பிரசாரகர் திருமறை கலாநிதி சிவகர தேசிய சுவாமிகள் ஆசி உரை வழங்கினார். இதில் புத்த சாசன மற்றும் சமய விவகார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இலங்கை 12வது பொருளாதார ஆராய்ச்சி மாநாடு தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் சமகால பொருளாதார நிலையின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் எனும் தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இவ்வாண்டுக்கான பொருளாதார மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் ஏ எம் எம் முஸ்தபாவின் வழிகாட்டலில் கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் எம் எம் ஃபாசில் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமேஷ் அபுபக்கர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.
கல்வி அமைச்சின் வழிகாட்டலில் கல்வி துணைக்களம் நடாத்திய பரதநாட்டிய கர்நாடக சங்கீத போட்டியில் தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா மட்டக்களப்பு கல்லடி வேலூர் ஸ்ரீ சக்தி வித்யாலயத்தில் இடம்பெற்றது. அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற கல்லடி வேலூர் சக்தி வித்யாலய மாணவ மாணவிகள் சிறப்பு விருதுகள் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர் ஹரிஹர ராஜ் பரிசில்களையும் விருதுகளையும் வழங்கி வைத்தார். செவிப்புலனற்றோர் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. செவிப்புலனற்றோர் புனர்வாழ்வு நிறுவனம் ஏற்பாடு செய்த நிகழ்வு திருகோணமலை மட்டிக்களியில் இடம்பெற்றது. கிறிஸ்துமஸ் விழாவுடன் இடம்பெற்ற நிகழ்வில் மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றன. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். கொழும்பு 15 முகத்துவாரம் மிராக்கல் கிட்ஸ் முன்பள்ளி பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா கொழும்பில் இடம்பெற்றது. முன்பள்ளி பாடசாலை அதிபர் ரிஸ்வானா ரஃபீக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறார்களின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் பல்வேறு கலை அம்சங்கள் இடம்பெற்றன. மிரக்கல் கிட்ஸ் முன்பள்ளி பாடசாலையின் சிறார்கள் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கொழும்பு மாவட்ட அகதியா பாடசாலைகள் சம்மேளனம் 4வது தடவையாக ஏற்பாடு செய்த இஸ்லாமிய சித்திர மற்றும் ஆக்க கண்காட்சி கொழும்பு அல் ஹிதாய வித்யாலய வளவில் இடம்பெற்றது. இதில் 34 அகதியா பாடசாலைகளின் ஆக்கங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. பிரதம அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் கலந்து கொண்டார். அகில இலங்கை அகதியா சம்மேளன தலைவர் எம் ஆர் எம் சரூக் சட்டத்தரணி எஸ் அஷ்ரப் ரூமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் வி55 இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.